நாடு முழுவதும் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கேரளாவில் வயநாடு மற்றும் முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு காரணமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் மணலுக்குள் புதைந்த அதே பகுதியில் கிறிஸ்தவ ஊழியர்கள் சிலர் இணைந்து அந்த பகுதிக்காக பாரத்தோடு ஜெபித்து தேசிய கொடியை நிறுத்தியுள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் இந்த காணொளியை நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் ஆறுதலையும் தேர்தலையும் தருவாராக. நன்றி. இந்த 78வது சுதந்திர தினத்தை இந்திய தேசம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில நாங்க வந்து கேரள வயநாடு முண்டக்கை இந்த பகுதியிலே அநேக பேர் மறித்த இந்த பகுதியிலே இடிக்கப்பட்டு மக்கள் வாழ்ந்ததற்கான அறிகுறியே இல்லாம போன இந்த இடத்துல வந்து நாங்க இந்திய தேசிய கொடியை ஏற்ற போறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய இந்திய தேசத்துல இந்த இடிந்த பகுதி மறுபடியும் கட்டப்படும்ன்ற நம்பிக்கையில நாங்கள் இந்திய தேசிய கொடியை இன்னைக்கு 15/8/2024 78வது சுதந்திர இந்திய தேசத்தின் 78வது சுதந்திர தினத்துல கேரள வயநாடு முண்டக்கைன்ற பகுதியிலே இந்த இடத்துல நாங்கள் நம்மளுடைய இந்தியன் பிளாகை ஹோஸ்ட் பண்றோம், ஹோஸ்ட் பண்ணி சல்யூட் பண்றோம். ஸோ இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசிய கொடியை இந்த 78வது சுதந்திர நாளன்று இந்த இடத்துல நாங்கள் நாட்டி செல்கிறோம். இங்கே அழிந்து போன குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படும், இயேசு கட்டி எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் போதகர்களும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை நாட்டி செல்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல நிலைநிற்பதாக, எல்லாருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பாராக. ஆமென். ஆமென்.